சமீபத்தில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம்னா மார்க் ஆண்டனி திரைப்படம். பரபரப்பாக பேசப்பட்ட படம்னு சொல்லுறத விட கொஞ்சம் வசூலியும் குவித்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது அந்த மார்க் ஆண்டனி படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க, செகண்ட் ஹாஃப்லாம் அரைச்சமாவே இறக்குற மாதிரி திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக தான் வரும். பட் இருந்தாலும் அந்த படம் வந்து எஸ்ஜே சூர்யாவின் அசுரத்தனமான நடிப்பால் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்றைக்கி சந்திச்சிருக்காருங்க. அதாவது இந்த ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி சொல்லணும்னா, நெல்சன் மாதிரி தான், நெல்சன் வந்து பீஸ்ட்டுங்கிற ஒரு மொக்க படத்தை கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார். ஜெயிலரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிட்டார். இப்போ ஜெயிலர் டூக்கு அவருடைய வாழ்க்கையிலே அதிகப்படியான சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. அதற்கு அடுத்தது இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் வச்சு AAA அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படம்லாம் நீங்கள் கால் நேரம் கூட தேட்டரில் உட்காந்து பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் எழுந்து ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாரு, அதுதான் பகீரா. அதுக்கப்புறம் அந்த ஒரு டைரக்டரை நம்பி உண்மையிலேயே விஷால் வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் பாராட்டணுங்க. கண்டிப்பாக மார்க் ஆண்டனி அது நல்லா ஓடி இருக்கு, வசூல் ரீதியாக அந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்றைக்கி சந்திச்சிருக்கார். இன்னொரு விஷயம் நண்பர்களே, அதாவது என்னென்னா வட சுட தொடங்கிட்டானுங்க. என்ன இங்கிலாந்தில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லியோ படம் இங்கிலாந்தில் அவ்வளோ விற்றுது, ஜெயிலரை தாண்டி விட்டது. எதில்? ஃப்ரீ புக்கிங்கில். அது ஜெயிலர் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் ஜெயிலருடைய கால்வாசி கூட இது வராது. ஆனால் இவனுங்க எக்ஸல் ஷீட்டை வச்சுன்னு வட சுட தொடங்கிட்டானுங்க. அதுக்காகத்தான் இவனுங்களுடைய வண்டவாதத்தெல்லாம் நம்ம தண்டவாளம் ஆகணும், இல்லைனா இவனுங்கள்லாம் வட சுடுவானுங்க நண்பர்களே அப்படின்னு நான் வீடியோ போடலான்னா சில பேர் நண்பா நீங்கள் அதுவெல்லாம் நீங்கள் ஏன் மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு தலைவர் அப்டேட் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு மற்ற நடிகர்களுடைய அப்டேட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஓகே, பட்டு அவன் வட சுடுறான்ப்பா. இப்போ லியோங்கிற படத்தில் வந்து வட சுடுவான், இதை அப்படியே கம்முனே இருந்துட்டு சொல்கிறீங்களா நீங்கள்? நான் என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா, நான் சாத்வீகமாகலாம் இருக்க மாட்டேன். அவனுங்க சுடுற ஒவ்வொரு வடையையும் முகத்திரையை கிழிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். வரேன்.